அப்பா டிவி அப்படின்றத நான் வந்து பார்த்தேன். எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஆங்கரிங் பண்ண முடியுமா? உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு விஜய். விஜய் நடிச்ச பத்துல இருந்து ஒரு பாட்டு தருவீங்களா? உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான். யாருக்கு மேடம் இந்த டெடிகேட் இந்த பாட்டு? பதினஞ்சு வயசு கீழே உள்ள பசங்களை தான் கேட்பேன். உங்களுக்கு என்ன தெரியும்? பாட்டு பாட தெரியுமா? டான்ஸ் ஆட தெரியுமா? புஷ் அப் எடுப்பீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கன்னுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் போகப்போ எப்படி இருந்தது? ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு பேசும்போது ஒரே க்வெஸ்சன் தான் கேட்டேன். உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் ஜெயஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? டீச்சர்ஸ்லாம் நல்லா பண்ணுறேன்னு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கலாய்க்கிற மாதிரி கலாய்ப்பாங்க. அப்பா டிவி என்ன மாதிரி கலாய்க்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் வெளிலேருந்து பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் ஸ்பான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி மைக்கு மாதிரி எல்லாரையும் நான் வர வழி ஃபுல்லாக வெறுப்பேற்றிட்டுருப்பாங்க. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? அமுத கடல் உனக்கு தான், விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சி. சென்னை அடுத்த பெரும்பாக பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கோட்டம் 9 மற்றும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா நேற்று நடைபெற்றது. எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வா தமிழா வா ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண அப்பா அண்ட் மகள் வந்து நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ வா தமிழா வா ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆகிட்டீங்க நீங்க எல்லாருக்குமே. ஏன்னா அப்பா வந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு அப்பா டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. எதுனால அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? இது அப்பா டிவி இல்லை மேடம், அந்த சேனல் பேர் ஏபிஏ டிவி தான். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தை உண்டு. சாமி பேர் தான். ஸோ அந்த சேனல் பேர் வந்து ஏபிஏ டிவி. ஏபிஏ டிவி தான், அது அப்பா டிவி அப்பா டிவினு வந்துச்சு. ஸோ அந்த சேனல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணி? ஃபஸ்ட்டு அது ஜிம்முக்காக தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஜிம் வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். அதே காலப்போக்கில் பாப்பா கொஞ்சம் வீடியோலாம் பண்ணாங்க. சரி, அந்த சேனல் அவங்க கையிலே கொடுத்துட்டு அவங்க இப்போ ரீல்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ சத்யஸ்ரீ தான் வந்து அந்த சேனல் ஃபுல்லாகவே இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு நீங்கள் இந்த ஸ்டார்டிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த சேனலில்? உங்களுக்கு யார் வந்து இந்த மாதிரி பேச சொல்லி கொடுத்தாங்க? அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி பேசினா ரீச் ஆகும், எனக்கு ஆசை டிவிலாம் ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி பீச்சில் போய் குழந்தைங்கிட்ட கேட்டனா ரீச் ஆகும் வீடியோ அப்படின்னாரு. அதனால அப்பா சொல்லி கொடுக்கும் போது அப்படியே கற்றுக்கிட்டது தான். சேனல் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ வந்து ஃபுல்லாக நியூஸ் ரிலேட்டடாகவும் இல்லை இந்த பப்ளிக் ஒப்பீனியன் ரிலேட்டடாகவும் போட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா அப்பா சொன்ன உடனே நீங்கள் போயிட்டு ஒரு விஷயம் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும், என்ன பேசுறது, யார்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் போகப்போ எப்படி இருந்தது? ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு பேசும்போது ஒரே க்வெஸ்சன் தான் கேட்டேன். பாட்டு பாட மட்டும்தான் சொன்னாங்க, அவங்கள வேறு எந்த க்வெஸ்சனுமே எனக்கு தெரியாது. அந்த ஒரு க்வெஸ்சன் மட்டும்தான் கேட்டேன், அது கூட ரொம்ப பயந்து தான் கேட்டேன். கேமரா ஹேண்டில் பண்ணுறதுலாம் நீங்களா சார் அவங்க கூட? ஸோ அவங்க கூட போயிட்டு நீங்கள் தான் ஃபுல்லாக எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் எடிட் அவங்க பண்ணிப்பாங்க. அவங்க தான் எடிட்டிங் பண்ணுறாங்க? ஆமாம், எடிட் பண்ணுவோம். அப்லோட் அப்லோட் மட்டும், அதாவது எப்படின்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஒர்க்கு. சண்டே ஒரு நாள் வந்து ஈவினிங் வந்து 4 to 6, அந்த 2 hour டைம் தான். அந்த 2 hour வந்து 2 வாரத்துக்கு தேவையான வீடியோ எடுத்துன்னு வந்துட்டு அவங்க ஃபுல்லாக எடிட் பண்ணி ஷெடியூல் போட்டுருவாங்க. அடுத்த நாள் ஃபுல்லாக மறந்துட்டு அவங்க மற்றபடி ஸ்டடி பார்க்க போயிடுவாங்க. ஓகே. அப்போ அந்த சண்டே லீவ் மட்டும் ஒரு நாள் சண்டேல எடுத்துருவோம். 15 நாளைக்கு வரும் அந்த வீடியோ. எப்படி ஒரே கண்டென்ட்டாக எடுப்பீங்களா இல்லை? இல்லை, அவங்ககிட்ட கொடுத்து நீ என்ன வேணா கீழே நீ பேசுறது தான் எனக்கு தேவை. வீடியோ போகிறது அப்புறம் நீ தைரியமாக எல்லாரையும் கூட்டு பப்ளிக் கூப்பிட்டு பேசினா போதணும். ஆனால் அது இவ்வளோ வீடியோ வியூஸ் போகணும்னு எதிர்பார்க்க ஆனால் போயிருது, கண்டென்ட்டே இல்லாமல் போயிருது. ஸோ ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் வருது. கமெண்ட்லாம் பார்க்கும்போது சில பேர் வந்து கலாய்க்கிறாங்க, சில பேர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஃபீல்டில் ஒரு கிட்ட 10-15 வருஷமாக இருந்துட்டோம், அப்படி தான் இருக்குன்றது தெரியும். அதை நம்ம அது கடந்து போக வேண்டியது தான். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது வந்து அப்பா டிவி அப்படின்றத நான் வந்து பார்த்தேன். பட் நீங்கள் சொல்லும்போது தான் தெரியாது வந்து ஏபிஏ டிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்பா டிவி அப்பா டிவி தான் கமெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து நிறைய பப்ளிக் ஒப்பீனியன்ஸ்லாம் எடுக்கிறீங்களா? இப்போ இந்த கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்பா டிவி இல்லை அது டப்பா டிவி அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க. நேரில் போய் எடுக்கும் போது யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? ஆஹா, இல்லை, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்லை. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் கமெண்ட் பார்க்கவே மாட்டீங்க? நீங்களும் ஸோ என்ன கமெண்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ரிப்ளை பண்ண மெசேஜே பார்க்க மாட்டோம். இப்போ தான் அந்த மெசேஜ் இந்த மாதிரி இன்ட்ரி கூப்பிடுறதுனால தான் ரிப்ளை மெசேஜே கூட பார்க்கணும். கமெண்ட்ல ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோம். எத்தனை வருஷம் ஆச்சு? 1 year ஆகும். 1 year ஆயிடுச்சு. ஸோ 1 year வந்து இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற என்ன கண்டென்ட்லாம் புதுசு புதுசா நீங்க எடுக்கலாம்ன்ற பிளான் வச்சிருக்கீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி என்னென்ன எடுத்துட்டு இருந்தீங்க? என்ன எடுத்துட்டு சொல்லு. பாட்டு பாடி கேட்பேன், விடுகதைகள் கேட்பேன், பழமொழி ஸ்பீச் அந்த மாதிரி நிறைய இது கேட்பேன்.
புஷ்அப்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், அதெல்லாம் கேட்பேன். இன்னமும் அதான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ பாதி வந்து ஜிம்ல பாதி வந்து வெளியே அவுட்டர்ல எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க சின்ன சின்ன பசங்கிட்ட எல்லாம் கேக்குறீங்களா? எல்லாருமே கேட்டு உடனே பதில் சொல்றாங்களா, இல்ல ஏதாவது இல்ல நான் சொல்ல மாட்டேன் இல்ல பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி? கேட்டோடனே பதில் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நேரம் நின்று ஃபேஸை பார்ப்பாங்க, கேமரா பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாங்க நின்று. ஸோ ஒரே க்வெஸ்சன் தான் வந்து கண்டினியூஸாக நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அது பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. எப்போ தான் கண்டென்ட் மாற்றுவோம்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. எப்போ மாற்ற போகிறீங்க கண்டென்ட்டு? அப்புறமா பார்த்துக்கலாம். அப்பா சொல்கிறது தானா? இல்லை நான் நீ அதாவது கண்ட நம்ம கொடுத்து பேசுறது பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு நான் போய் விடவே இல்லை. நீ ஏன் யோசி எவ்வளோ எப்போ மாத்திரியே மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும்ல, நம்ம சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக கண்டென்ட் எடுத்துடலாம். அதை நான் விரும்பலை. உனக்கு என்ன தோணுதோ நீ மாற்றி கேளு, எவ்வளோ நாளை கேட்குறே கேளு அப்படின்னு விட்டுட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் மாறுவாங்க, இந்த டோரா பூஜி பொம்மை சேனலு இடையிடையில் ஒன்று ஒன்று வரும், ஆனால் கண்டென்ட் மாறாமல் தான் இருக்குது ரொம்ப நாளில். நீங்கள் என்ன சரி பண்ணுறீங்க இப்போ? நான் ஜிம் வச்சுருக்கேன். ஜிம் வச்சுட்ருக்கீங்க? ஜிம் மட்டும் தான்? ஆமாம். சொல்லு, இந்த ரிப்போர்ட்டிங்க்கு இந்த கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் சிலதெல்லாம் எடுத்து கொடுப்பீங்க, அதெல்லாம் எப்படி எடுத்து கொடுக்குறீங்க? அது தினசரி பேப்பர் படிக்கிறது தான், காலைல படிப்பாங்க அவங்க, அவங்களே எடுத்துருந்தான் பேப்பர் காலில் படிப்பாங்க. படிச்சுட்டு நான் சொன்னேன் நீங்கள் என்ன நியூஸ் வேணுமோ ஹெட்லைன் மட்டும் எடுத்துகிட்டு, அது இப்போ தான் ரீசன் அதை கூட. ஏன்னா வா தமிழ்நாடு ஷோவில் வந்து சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி கண்டனோட போடுறீங்க, இன்னும் ரெண்டு மூணு கண்டன் வந்து உங்கள் அறிவு வளர்க்குற மாதிரி இல்லை வேறு யாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி அதுமாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், என்டர்டெயின் மட்டும் வேணாம் அப்படின்னாங்க. சரி, அதுக்காக வேறு என்ன யோசித்தோம், சரி நியூஸு காலைல பேப்பர் படிக்கிற பழக்கம் வந்து நல்ல பழக்கம், அவங்களுக்கும் யூஸ் ஆகும், நம்மளும் பார்ப்போம், வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க, அதனால் பேப்பர் கொடுத்தோம் டெய்லி படிக்கிறாங்க, அதுலேருந்து ஒரு அஞ்சு ஹெட்லைன் மட்டும் எடுத்து அவங்களே நோட் பண்ணி வாசிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஏதாவது நியூஸ் வந்து வாசிச்சிருக்கீங்களா? நியூஸ் ஒன்று வாசித்தாங்க, முதல் நியூஸே கலெக்டர் நியூஸ் தான், ஃபுல் நியூஸ் வாசித்தாங்க, அதான் முதல் நியூஸ். நான் தான் எடுத்து கண்டென்ட் மட்டும் எழுதி கொடுத்தேன், ஓன் நியூஸ் எங்கள் ஏரியாவில் நடந்த நியூஸ், அந்த நியூஸ் தான் முதல் நியூஸ். இன்னைக்கு நடந்த நியூஸ் ஏதாவது எங்களுக்காக சொல்லுங்க. விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் சென்னை அடுத்த பெரும்பாக பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கூட்டம் 9 மற்றும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா நேற்று நடைபெற்றது. அப்பகுதியில் ஆய்வு செய்து கொண்டிருந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்கள் இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார். இவ்விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தும் கோட்டம் 9 நிர்வாக பொறியாளர் குமரேசர் அவர்கள் தலைமையிலும் சமுதாய வளர்ச்சி பிரிவு அதிகாரி டால்வின் மோசஸ் முன்னிலையிலும் நடைபெற்றது. ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே ரோலில் பேசிடுவீங்க, பார்த்து படிக்கிறது அப்படிலாம் இல்லை, ஆன் ஸ்பாட்லேயே மனப்பாடம் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணுங்க, அந்த படித்தா அவங்க வேறு மாதிரி படிப்பாங்க, நான் என்னுடைய வாய்ஸை வச்சு ட்ரைன் பண்ணும் இப்படி படிக்கணும், படிச்சுட்டு ஓகே சொல்லி கொடுப்போம், பாட்டு கேட்டு எப்படி பாடுறாங்க அது மாதிரி. நான் நீங்கள் எந்த டோனில் படிக்கணும், எந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றது நீங்கள் சொல்லி கொடுத்துருவீங்க. கொஞ்சம் ஒரு நாள் ட்ரெயின் ஆகிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ரெண்டே நியூஸ் தான் போட்டோம், இது போட்டோம், இன்றைக்கி ஒன்று ஹெட்லைன் நியூஸ் ஒன்று போட்டிருக்கோம். சரி ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன் இல்லை ஃப்ளாஷ் நியூஸ்லாம் போடுறப்போ உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? டீச்சர்ஸ்லாம் நல்லா பண்ணுறேன்னு வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கலாய்க்கிற மாதிரி கலாய்ப்பாங்க. அப்பா டிவின்னு என்ன மாதிரி கலாய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்? பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்கூல்ல அதிகமா, வெளில இருந்து பாட்டில்ஸ் எடுத்துட்டு வந்து அதுல ஸ்பான்ஸ் பிக்ஸ் பண்ணி மைக் மாதிரி எல்லாரையும் நான் வர வழி ஃபுல்லா வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க பேர் என்ன, அவங்க பேர் என்னன்னு. ஸோ இப்போ நீங்க இவ்வளவு வருஷம் 1 இயர் ஆச்சு நீங்க இந்த சேனல ஸ்டார்ட் பண்ணி, அதுல வந்து ஆஃப் இயர்ல தான் இந்த கண்டென்ட் வந்து நீங்க போட ஆரம்பிச்சு? இப்பதான் ரீசெண்டா, இப்பதான் ஒரு வாரமா தான் இந்த வா தமிழாக்கு அப்புறம் தான் சரி இது மாதிரி எதனா பண்ணுமே, தனக்கும் யூஸ் ஆகணும் மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கண்டென்ட் யோசித்தோம். சார், நியூஸ் வந்து பேப்பர்ன்றது எல்லாமே யூஸ் ஆகும்ட்டு எடுத்தோம். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன ஆகணும், உங்களோட லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆங்கர் ஆகணும் எனக்கு ஆசை, அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இப்போ வந்து இப்போ ஜிம்லலாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி 2-3 வீடியோஸ்லாம் நான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வயசுலேயே ஜிம்முக்கு போய் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறீங்களா? அது அப்பா தான் சொல்லி கொடுத்தாரா? ஆமாம், அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? இல்லை கொஞ்சம் ரொம்ப நேரம் இல்லை, வீடியோக்காக பண்ணுவோம். இந்த சிலம்ப கிளாஸ் போவாங்க காலையில், அந்த வீடியோ போடுவோம். சிலம்ப கிளாஸும் போயிட்டுருக்கீங்க? ஆ, அந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அந்த டேலண்ட் வந்து அவங்களால எங்கே எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியல. ஸோ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? அதுக்கு மெயின் அவங்க பேரண்ட்ஸ் தான். ஒரு 15 வயசு கீழே வர பசங்க அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் காரணம். அவன் நல்லா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா தான் காரணம், கெட்டு போனாலும் அவங்க அப்பா அம்மா தான் காரணம், ஒரே வரணும் அவங்க அப்பா அம்மா தான் காரணம். இப்போ நீங்கள் உங்கள் டாட்டருக்கு வந்து இந்த விஷயங்கள் பண்ணணுன்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க பசங்களுக்கு வந்து இந்த டேலண்ட் இருக்குன்னா அவங்க எந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், அது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருதோ அதை கொண்டு வரணும். இப்போ என் சின்ன பொண்ணுக்கும் ஆசை, ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணணும் தான் ஆசை. என் சின்ன பொண்ணோட குரலும் நல்லா இருக்கும், எல்லாருமே ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல,
இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதில் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வெளியே வரலாம். சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் குழந்தை கொண்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. ஸோ இப்போ எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஆங்கரிங் பண்ண முடியுமா? எல்லாமே அவங்க தான் இப்போ பீச்சில் வந்திருக்க கிளைண்ட்டு. ஓகே, நான் அந்த பீச்சில் வந்துருக்கேன். அதே பாட்டு பாட சொல்கிறேன். அவங்க பேர் என்ன? என் பேர் ஸ்னேகா. எங்கேருந்து வரீங்க? சென்னையில் தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு விஜய். விஜய் நடிச்ச பார்த்து இந்த பாட்டு பாடுறீங்களா? உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான், உண்மையில் ஆசைதான். யாருக்கு மேடம் இந்த டெடிகேட் இந்த பாட்டு? யாருக்குமே இல்லை, டக்குன்னு அந்த சாங் ஞாபகம் வந்தது, அது நல்ல பாட்டு. இந்த விஜய் சாருக்கா? ஆ, விஜய் சாருக்கே அந்த சாங் வந்து டெடிகேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போது இவங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், இவங்களுக்குள்ள இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஏரியா சைடில் வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க? நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் டாட்டருக்கு. ஏரியாவில் அதிகமாக தெரியாது மேடம். யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய தொகுதி, அது ஊர் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மக்கள் வாழ்வாங்க அதில். எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலைல வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க பசங்களை பார்க்குறதே டைம் இல்லை. எங்கேருந்து அடுத்த பசங்களை பார்க்குறது? அதில் ரொம்ப வேலைக்கு போகிறாங்க. காலையில் போயிட்டு நைட்டு வரவங்க தான். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த ஏரியாவில் ஏன் இருக்கிறேன் அப்படின்னு உண்மையாக அதுதான் எனக்கு ஒரு ஆசை. இந்த ஏரியாவில் போய் இருக்கானே, எப்படி பொண்ணை வளர்ப்பான், எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டவங்களாம் இந்த ஏரியாவில் இந்த பொண்ணா எப்படி, அதை எனக்கு சொல்ல தெரியல. அது அது வந்து இந்த வாத்தமிழா ஷோவுக்கு நாங்கள் போனது வந்து ரொம்ப சந்தோஷம்தான். எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற பெரும்பாக்கம், கண்ணகி நகர், சம்பஞ்சேரி இந்த மாதிரி பகுதியில் வந்து இந்த மாதிரி ஷோவில் வந்து கூப்பிட்டு சொன்னதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மற்ற பகுதியில் இருக்கவங்க வந்து கண்ணகி நகர், சம்பஞ்சேரி, பெரும்பாக்கம் அப்படின்னு அந்த ஊர் வந்தாலே நியூஸில் வந்து வேறு மாதிரி நியூஸ் தான் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி நியூஸில் வந்து இந்த மாதிரி நாங்கள் போன சந்தோஷம். எங்களை மாதிரி எவ்வளோ திறமசாலி குழந்தைங்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்கள வந்து திறமைகளுக்கு வந்து அங்கே பஞ்சமே கிடையாது மேடம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு தான் சரியான ஆட்கள் இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30,000 வீடு, எல்லா சின்ன சின்ன வீடு, 6,000 வீடு சம்பஞ்சேரி சுனாமி குடியிருப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 லட்சம் வீடு கிட்ட இருக்கும் அவங்களுடைய. என்ன சொல்கிறது, உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு ஃபேமிலி தான். திறமைக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் வெளியே கொண்டு வரதுக்கு வந்து ஆட்கள் தான் இல்லை. ஆனால் வெளியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்பஞ்சேரி பெரும்பாக்கம்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு சரியான கைட்னஸ் தான் ஆள் இல்லை. அவங்களுக்கு சரியான ஒரு கைட்னஸ் இருந்தால் அவங்க அச்சுக்கு ஆளே கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் திறமைக்கு வந்து பஞ்சமே கிடையாது. முடிஞ்சா அந்த பகுதியிலே வந்து ஒரு நாள் திறமைக்காக உங்கள் சேனல் வந்து வீடியோ எடுங்க. இல்லை அந்த ஏரியில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் நார்மலாக இப்போ தெரியும் 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 தெரியும். அது இப்போ ஒரு தெரு ஒரு ஊருன்னா ஃபுல்லாக தெரியும். அது அவ்வளோ பேருக்கு தெரியாது. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சின்ன சின்ன பசங்க தெரியும். ஆனால் யாருமே பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணுறது இல்லை. ரெஸ்பான்ஸ் இல்லை, நல்லா இருக்கு, நல்லா பண்றாங்க. தெரியும் இந்த பொண்ணா பாட்டு பாடுற பொண்ணு, கேள்வி கேட்குற பொண்ணு, அவ்வளோதான். ஏன்னு கேட்குறேன்னா நாங்கள் எடுத்த எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க தான். இப்போ அங்கே ஒரு பீச் போகிறோம். அந்த பீச் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உருவான பீச்சு தான். அதாவது கடற்கரை வந்து முதல் நார்மல் கரை தான். இங்கே இந்த மக்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பீச்சே வந்து ஒரு கடற்கரை, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆச்சு. நாங்கள் எடுக்கிற இடம் எல்லாமே எங்கள் பகுதியிலிருந்து வரவங்க தான். எல்லாருக்குமே தெரியும் அங்கே. தெரியும் நம்ம வந்து எப்படின்னா வாலண்டியா போயிட்டு யாரையும் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நான் போய் கேமரா ஸ்டாண்டு போட்டாலே எல்லாமே வந்துடுவாங்க. எப்படின்னா மத் நான் இது, அதாவது நான் மற்ற சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டி பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கணும்னா நாங்கள் போய் கேட்கணும். 4 பேரை கேட்போம், 10 பேரை கேட்போம். அது யாருன்னா போக போக வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. ஸோ நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு ஆங்கராக நீங்கள் வரணும், அது எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. ஸோ சோஷியலுக்கு வெளியே தெரிகிற விஷயங்கள், அதே மாதிரி நியூஸாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பின்னாடி நின்று அப்பா அம்மா உங்கள் கூடயே நிற்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.